தமிழ்க நேயர்களுக்கு உங்கள் மகேந்திரன் பெரியசாமியின் அன்பு வணக்கங்கள். டாடா பிர்லா. டாடா பிர்லா என்கின்ற இந்த ஒரு சிறப்பு முத்தாய்ப்பான நிகழ்ச்சி சற்றே தனித்துவமானது. இந்த ஒரு உலக தொலைக்காட்சியிலே முதல் முறையாக என்பது சொல்வது போல நமது தமிழ்க்கா சேனல்களில் வந்து முதன் முறையாக இது போன்ற தொழில் முனைவர்களுக்காக முழுக்க முழுக்க தமிழிலேயே ஒரு தனித்துவமான இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஆரவாரம் என்பது போல நமக்காக பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை புலம்பெயர்ந்து வாழும் பல்வேறு தொழில் முனைவர்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்தோம். அவர்கள் உங்களுடைய அந்த தொழில் துவங்குவது எப்படி, அதில் தொழில் துவங்கி எப்படி ஒரு வெற்றிகரமாக இருப்பது என்பது பற்றி பல்வேறு உங்களுடைய கேள்விகளுக்காக நேரடியாக இருந்து பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நமக்காக ஒரு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தர் என்று சொல்ல வேண்டாம். ஏன் வந்து அதுக்காக ஒரு மிக மிக என்று இன்னும் கொஞ்சம் அதிகமான மிக போடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய நிகழ்ச்சியோட இன்னும் ஒரு முக்கியமான நோக்கம் வந்து பெண் தொழில் முனைவர்களை வந்து அதிகப்படுத்துவது, அதே போல வந்து அந்த ஒரு சமூக தொழில் முனைவர்களை அதிகப்படுத்துவது அப்படின்றது. ஸோ அதுல வந்து பெண் தொழில் முனைவர்களை அதிகப்படுத்துவதில், அவர்களை ஊக்கப்படுத்துவதில், அவர்களை அதாவது இன்னும் சொல்ல போனால் வீட்டு இல்லத்தரசிகளை ஒரு வெற்றி பெறும் ஒரு மிக பெரிய ஒரு தொழில் முனைவர்களாக மாற்றும் அந்த ஒரு வித்தையை கை தேர்ந்தவர் நமக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியில் நமக்காக உங்களுக்கு முன் நான் அறிமுகப்படுத்த இருப்பது சுமதி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சுமதி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ட்விலைட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை கட்டமைத்துக் கொண்டு சென்னையிலிருந்து நமக்காக முதல் முறையாக நாம் இந்தியாவிலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினரை உங்களுடைய அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் சுமதி அம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், வணக்கம். இந்த தமிழ்க்கா டிவியில என்னை வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அதாவது உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னாவே வந்து ஒரு மாதிரி மலைப்பூட்டுவதாக இருக்கிறது. தொடர்ந்த ஒரு அதாவது ஒரு ஒரு தனி மனுஷியாக இருந்தாலும் கூட ஒரு இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பல்வேறு கைகளில் வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்வது பல தளங்களில் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? சோ அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே, இப்போது நம் முன்னே ட்விலைட் சுமதி அவர்கள் வந்து நம்மளுடைய இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அவர்களுக்கே கூட வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய கேள்விகளை இணைந்து நீங்களும் கூட நேரடியாக அவருடன் கேள்வி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியின் ஒரு முக்கியமான ஒரு அங்கமா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, அந்த ஒரு பெண் தொழில் முனைவர்களுக்காக நீங்க வந்து பல்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகமே நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லுங்க. உங்களை பற்றியும் உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் உங்களுடைய அந்த ஜேர்னியை பத்தியும் பேசுங்க. வணக்கம் தமிழ்க்கா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு இல்லத்தரசியாக வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் பொழுது ஒரு தொழிலதிபராக ஃபர்ஸ்ட் லைனாக ஆறுது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன நீங்க எடுத்துக்கலாம். படிப்பு, கல்லூரி எல்லாமே வந்து என்னை வந்து டியூன் பண்ணது வந்து ஒரு வீட்டுக்குள்ள எப்படி நம்ம வந்து சமையல் செய்யணும், எப்படி நம்ம அழகாக அலங்கரிக்கணும், எப்படி நம்மளுடைய குழந்தைகளையும் குடும்பத்தாரையும் சரிவர பார்த்துக்கொள்ள வேண்டும் வீட்டுக்குள்ள இருந்து அப்படின்ற ஒரு ஒரு நோக்கமாக தான் என்னை வந்து வளர்த்தாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு சிச்சுவேஷனல் இன்சிடென்ட், அப்போ வந்து ஒரு தொழிலதிபராக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள நாம செஞ்சுட்டு இருந்த அத்தனையுமே நான் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு இல்லத்தரசியால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிறுவனமாக இன்னைக்கு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பண்றது முக்கியமா மீடியா வேற, அதாவது ஒரு கடை வைக்கிறதோ ஒரு இது வைக்கிறதோன்றது ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கு. இது அதுக்கும் மீறி ஒரு மீடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் ஆஃப் வி மேகசின், 15வது வருடம் டிசம்பர் இந்த மாதம் எங்களுக்கு வந்து 15th ஆனிவர்சரி நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வி மேகசின் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பெற்றிருக்கு. ஐ திங்க் இந்த ஒரு பத்திரிகை மட்டும்தான் வந்து இந்தியா முழுக்க இருக்கிறதுலயே வந்து ஏசியா புக்ஸ் அண்ட் இந்தியா புக்ஸ்ல இடம் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவன்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். இவன்ட் மேனேஜ்மெண்ட் மறுபடியும் உங்களுக்கு தெரியும், அதுல வந்து ஆண் பெண் அப்படின்ற ஒரு பிரிதல் கிடையாது. அதுல யார் தொழிலை சிறப்பற செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு இவன்ட் மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி ஒரு லைவ் ஷோஸ், செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்
அண்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுட்டு இருக்கேன். அந்த இதெல்லாம் வந்து படிப்படியா வளர்ந்தது, அதாவது ஒரே நாள்ல எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒவ்வொன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு 6 மாத காலமாகவும் ஒவ்வொன்றையும் வந்து உள்ள புகுத்தி ஒவ்வொன்றுலயும் நிக்கிறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா சேனலுக்கு வேண்டிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாகவும் நாங்க இருக்கோம். அதையும் மீறி ஒரு கார்பரேட் ஃபிலிம்ஸ், ப்ரொமோஷனல் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபிலிம் டிவிஷன்ல இருக்கிறோம். இதையும் மீறி ஏதாவது சமூகத்துக்கு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் பெண்கள் முன்னேற்றம் என்பது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருந்து இன்னைக்கு இந்த ஒரு மீடியா ஹவுஸுக்கு ஒரு ஹெட்டா இருக்கும் போது அதுல வந்த பல தடைக்கற்களை எல்லாமே என்னுடைய வெற்றிப்படிகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் போது அதுக்கு இந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கிற பல பெண்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட பல பெண்களோட நான் வந்து உறவாடி அவங்களுக்கு கூட அவங்களுக்கு என்ன இருக்கு பிளஸ் மைனஸ் அப்படின்றத பார்த்து ஒரு ஹோம் மேக்கரை ஒரு ஆண்டர்பனரா மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 350 பேர் பெண்களை வந்து தமிழகம் எங்கும் இருக்கிற அத்தனை பெண்களையும் வந்து நாங்க வந்து மாற்றிருக்கிறோம். இது எங்களுடைய நிறுவனத்துக்குள்ள ஒரு பெரிய சிறப்பு. இது அதனால ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்தி, சோல்மேட்ஸ் ஃபவுண்டேஷன் நடத்தி, அதுல வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் குழந்தைகள் அந்த பிறவில சில்ட்ரனுக்கு படிப்புக்காகவும் 2 பிறவிகளிலும் நாங்க வந்து செஞ்சிருக்கோம். இதுதான் என் நக்ஷல் ஒரு இல்லத்தரசியா இருந்து இன்னைக்கு ஒரு மீடியா ஹவுஸுக்கு வந்து இத்தனை திரைகளையும் செஞ்சிட்டு இருக்கோம். மிக சிறப்பு, மிக சிறப்பு. அதாவது ஒரு பல்வேறு தளங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை பத்தி என்ன சொன்னீங்க. ஒரு பக்கம் மீடியா, ஒரு பக்கம் உங்களுடைய குடும்பத்தையும் கவனிக்கிற அந்த ஒரு பெரிய இது, அது இல்லாம நிறுவனம். அந்த நிறுவனம் இல்லாமல் வந்து நீங்கள் இன்னும் கூட பல்வேறு கல்லூரிகளிலும் பல்வேறு இது போன்ற ஒரு கான்ஃபரன்சஸ், அதே போல உங்களை வந்து முதல் முறையா கூட நாங்க உங்களை அமெரிக்காவில தான் நம்ம சந்திச்சோம். அந்த ஒரு டெப்கான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தொழில் முனைவர்களுக்கான ஒரு மாநாடு, அதுல வந்து நீங்கள் சிறப்பு விருந்தினரா வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்ஸ்பிரேஷனலா வந்து ஒரு உங்களோட ஸ்பீச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து உங்களோட ஜேர்னி பத்தி சொன்னீங்க இல்லையா. சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இல்லத்தரசியாக இருந்துதான் இந்த மாதிரியான ஒரு 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 டீனேஜை விட அதிகமான அந்த ஒரு மகளை வந்து பெற்றிருக்கிறீர்கள் இல்லையா. அதாவது அந்த உங்களுடைய நிறுவனத்தை, உங்களோட மேகசின் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல வந்து பண்ணிருக்கீங்க. அந்த 15 ஆண்டு பயணம் பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மலைப்பூட்டிய ஒரு பயணமா இருக்கா, இல்ல வந்து ஒரு எப்படி வந்து அதை உணர்கிறீர்கள் நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய பயணத்தை? ஒரே ஒரு அருமையான பதில் தான். ஏன்னா இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் பாங்க ஆங்கிலத்துல, அறியாமை வந்து ஒரு அது வந்து ஒரு ஒரு இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அறியாமையில இருக்கும்போது நாம பல விஷயங்களை தைரியமாக செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு பயணம் தான் இது. ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும் போது அது ஒரு வெள்ளை யானை, ஒயிட் எலிஃபன்ட் தெரியாமலேயே அதுக்குள்ள நுழைஞ்சோம். ஆனா நுழைஞ்சதுனால என்னுடைய கமிட்மெண்ட் மூலியமாகவும் டெடிக்கேஷன் மூலியமாகவும் அதை இன்னைக்கு 15 வருட காலம் ஜேர்னியா வந்துட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்புக்காக ஆரம்பிச்ச ஒரு பத்திரிகை இது. ஏன்னா இப்பதான் உங்களுக்கு வந்து செல்போன், மொபைல்ஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே டெக்னாலஜிக்கலி நாம எல்லாருமே வந்து சவுண்டா இருக்கும். நாம் இதை ஆரம்பிக்கும் போது ஒரு மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் அப்படின்ற ஒரு இவெண்ட்டை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நடத்துறோம். இல்லத்தரசிக்காக நடந்த ஒரு இவெண்ட் அது. அப்போ வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ரேம்ப்ல நடக்கணும் அப்படின்னும் போதே அது வந்து ஒரு அழகு என்பதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அது இல்லை, அதையும் மீறி இல்லத்தரசிகள் வந்து எவ்வளவு சாமர்த்தியமாகவும் எவ்வளவு திறம்படவும் இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் முக்கியம் அப்படின்றத நிலைநிறுத்துவதற்காக அந்த ஒரு ஈவெண்ட், அந்த ஒரு ப்ரோக்ராமை நடத்துறோம். அதை நடத்திட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா 400-க்கும் 500-க்கும் மேற்பட்ட பெண்கள் எப்படி நம்ம பழகிறதுன்னு கேட்டாங்க. அப்படிதான் வந்தது இந்த வி என்ற ஒரு பத்திரிகை. இது 4 பக்கங்களாக ஆரம்பிச்சது. அதாவது டாப்லாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கங்களாக பெண்களுக்கு தர மல்டி கலர்ல ஒரு 100 GSM பேப்பர் ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு புத்தகமாக மாறி இருக்கு. அது படிப்படியா முன்னேறின ஒரு விஷயம்தான் அது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதாவது எல்லா ஒரு ஒரு பெரிய நீண்ட நெடிய பயணத்துக்கும் ஒரு இனிஷியல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்பார்க் எங்கிருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது? அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனா வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பம் உண்டு அப்படின்னு இருந்துட்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கிங் வேடையா பாக்குறாரு ஸ்பெசிஃபிக் பெண்களுக்கு. அது வந்து நீங்க எப்படி பாத்தீங்க அந்த ஸ்பார்க் எங்கிருந்து ஆரம்பிச்சது? 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது நாம வந்து ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வேலையா தொழில் முனைவோரா அப்படின்னும் போது நான் தொழில் முனைவோர நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யாருக்கிட்டையும் நான் வேலை செஞ்சதும் கிடையாது, நோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், நத்திங் லைக் தட். ஸ்ட்ரெயிட்டாவே அப்படியே வந்து பிசினஸ்க்குள்ளதான் நேராகவே நுழைஞ்சேன். அதனால பிசினஸ்ல நுழைஞ்சுதான் நான் கத்துக்கிட்டேன். அது வந்து ஒண்ணு வந்து சிச்சுவேஷன். ரெண்டாவது வந்துட்டு
எல்லார இடத்துலயும் அதாவது நான் கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு ஹோம் மேக்கரா இருக்கும் போது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு இதுக்கோ போகும்போது எல்லாருமே வந்து ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னும் போது ரொம்ப பெருமையா வருவாங்க. அதாவது அவங்களுடைய அலங்காரமும் அவங்களுடைய த வே அவங்க அவங்களுடைய வெளிப்படுத்துறதும் வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா ஒரு பெண்கள் ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் இருக்கும்போது அங்க வந்து அந்த பெண்களை பார்த்து நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா பெருமையா ஐ எம் எ ஹோம் மேக்கர்னு சொல்ல மாட்டாங்க, ஐ எம் ஜஸ்ட் எ ஹவுஸ் வைஃப்ம்பாங்க. அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு வந்து ஏன் இப்படி நினைக்கிறாங்க, ஏன் அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா நாம ஒரு இல்லத்தரசியா நாம செய்யற பல வேலைகளுக்கு நாம ஒரு கமர்ஷியல் டேக் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அதுக்குன்னு ஒரு விலையை நாம போட்டோம்னா நாம சம்பாதிக்கிறது எல்லாரோடையும் ஜாஸ்தியாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை ஏன் அவங்களுக்கு குறையாக நினைக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சுதான் என்னுடைய முதல்ல ப்ரோக்ராமே வந்து மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் நாட் மிஸ்ஸிங் த மிஸ் இஸ் அவர் டேக்லைன். அதை வச்சுதான் நான் வந்து நுழைஞ்சேன். அது அதிர்ஷ்டவசமாக அது ஒரு ரியாலிட்டி ஷோவா அது கன்வெர்ட் ஆகி 13 வருஷமா சேனல்ல வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவா போனதுனால அது பல பேருக்கு ஒரு ஊக்குவிக்கும் ப்ரோக்ராமாக அது மாறிடுச்சு. இதுதான் அதாவது ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து இத்தனை ஆண்டுகள் போகுது அப்படின்னா வந்து அதுக்கான விதை வந்து மிக வீரியமான ஒரு விதையா இருக்கு. இப்ப நிறைய பேர் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு வெற்றி பெற்று அதை பத்தி பாக்குற பார்வைக்கும் அந்த பயணம் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பல தயக்கங்கள் இருக்கும், பல அச்சங்கள் இருக்கும். அல்லது வந்து ஒரு இல்லத்தரசியா இருந்துட்டு வந்து அவங்க பல நிர்வாகங்கள்ல இருப்பாங்க, அல்லது வந்து ஒரு பிரேக் எடுத்திருப்பாங்க மேரேஜுக்கு முன்னாடி. இது போல பல்வேறு சவால்களை நிறைந்த அந்த ஒரு இல்லத்தரசிகளோட வாழ்க்கையில இது போல ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எந்தெந்த தடைகளை தாண்டி வரணும், அந்த தடைகளை தாண்டி வர்றதுக்கு ஒரு என்னென்ன உங்களோட டிப்ஸா சொல்லணும்னா என்ன சொல்லுவேன். தடைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, நீங்க வந்து தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே அதுக்குன்னு ஒரு ஒரு சில குணங்களை நாம வந்து மேம்படுத்திக்கணும். அந்த மேம்படுத்தும் போது முதல்ல நாம வந்து நம்மளை விட்டு விளக்க வேண்டியது நம்முடைய உள்ளே இருக்கிற நம்மளுடைய தடைக்கற்களை, அதாவது செல்ஃப் பிளாக். அதுதான் முதல்ல நமக்கு இருக்கிற நம்மளுடைய பெரிய எதிரியே அதுதான். அதாவது மற்றவர்கள் நம்மளை ஊக்குவிக்கிறதும் மற்றவர்கள் நம்மளை வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகிக்கிறதுக்கு முன்னாடி நாம நமக்குள்ள நம்மளால இதை செய்ய முடியுமா, நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாமே நமக்கு ஊக்குவிக்கப்படும். ஏன்னா ஒரு தொழில் அதிபருக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு உங்களுடைய பிரச்சனையை நீங்க வந்து முதல்ல சால்வ் பண்ணிக்கணும். அது எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கணும்னு நினைச்சுதான் என்னால முடியும் அப்படின்ற விதையை நாம் நாள்தோறும் 24 மணி நேரமும் நம்மளுடைய சிந்தனையில நம்ம போட்டுக்கிட்டு வரணும். அதுல சிலது நம்ம திருப்பி இறங்குவோம், நம்முடைய தன்னம்பிக்கை இறங்கும். ஆனால் இறங்கும் போது நம்மளே நம்ம தட்டி கொடுத்து கொண்டு மேலே வருவது தான் ஒரு தொழில் முனைவர். அதாவது தன்னூக்கம், அதாவது தனக்கு தானே வந்து அந்த ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு தன்னைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில் எல்லா பயன்களும் தாமே எதுன்னு பாரதியார் சொல்லுவார். அது போல வந்து நம்மை ஆளும் அந்த ஒரு தன்மை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுறீங்க. அருமை. நமக்கு ஒரு நாள் மாத்திரம் இல்ல, இது ஒரு நாள் மாத்திரம் இல்ல. நாம் தொழில் முனையும் முதல் வருடமாகட்டும் கடைசி வருடமாகட்டும் நம்மளே நம்ம ஊக்குவித்துக் கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். ஏன்னா தவறுகள் செய்வதுதான் ஒரு தொழில் முனைவருடைய வாழ்க்கை பயணம். அப்படி தொழில் முனைவருடைய வாழ்க்கை பயணத்தை தவறுகள் செய்யும் போது அதை கண்டு நான் தவறு செஞ்சு விட்டேன் நம்மளே நம்ம நொந்துக்கிறத விட நாம வந்து இல்ல நம்ம அதை மீண்டும் திருப்பி வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு நாமே கொடுத்து கொண்டால்தான் நம்மளால தொடர்ந்து நம்மளால வெற்றிப்படிகளை தாண்ட முடியும். அருமை அருமை, நல்ல ஒரு தன்னம்பிக்கையை தெரிக்கும் அந்த ஒரு வரிகளுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம். அது ஊக்கப்படுத்துவது என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இப்ப நமக்காக நேயர் ஒருவர் சுஜாதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கேட்கிறாங்க. வந்து ஒரு ஐடி பர்சனா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் மேக்கரா இருந்தேன், அப்புறம் ஹோம் மேக்கரா இருந்துட்டு நான் வந்து இப்ப மியூசிக் கம்போசிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுடைய அட்வைஸ் வந்து வேணும் அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பான்சர்ஸ் வாங்குறது இல்ல இந்த மாதிரி ஒரு சோசியல் மெசேஜஸ் இது பண்றதுக்கு வந்து வீட்டுல இருந்தே இருந்து அந்த ஒரு மியூசிக் கம்போசனா இருக்கிறவருக்கு உங்களோட அட்வைஸ் இப்போ ஸ்பான்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்க துறையில மீடியா ஹவுஸ்ல ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு இன்றியமையாத ஒண்ணு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஒரு ஒரு சப்போர்ட்ல தான் வந்து இந்த மீடியா ஹவுஸ் எனி மீடியா ஹவுஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்பான்சர்ஷிப் முக்கியம். ஆனா ஸ்பான்சர் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய
த வே ஹவு வி நம்முடைய வெளிப்பாடுகள், அதாவது நாம் எப்படி நம்முடைய கான்செப்டை நம்ம எப்படி சொல்றோம், நம்முடைய கருத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து கம்பேரிட்டிவ், நாம வந்து சுற்றி இப்போ அவங்க வந்து ஒரு மியூசிக் கம்போசரா வரணும் அப்படின்னு கேட்கறாங்க, அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கேட்கறாங்க, ஒரு சோசியல் மெசேஜ் கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த அவங்களுடைய கம்போசிஷன் எந்த அளவுக்கு மார்க்கெட்ல நிக்குது அப்படின்றத அவங்க வந்து கம்பேரிசன் பண்ணி அவங்களுடைய பொசிஷனிங், அவங்களை பொசிஷன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்ணிட்ட அப்புறமா அதை சார்ந்த மக்கள் யார் யாருன்னு ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணிட்ட அப்புறமா அவங்க கம்போஸ் பண்ணது பைலட் அப்படின்பா, அதை பண்ணி நாம வந்து இன்னைக்கு சோசியல் நெட்ஒர்க் நிறைய இருக்கு. அதாவது ஒருத்தரை நாம் அணுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப முன்ன மாதிரி கிடையாது. இப்போ ஓகேங்களா, ஒன்லி வீட்டுக்கு போகணும் அனுப்பணும்லாம் கிடையாது, எல்லாருமே ட்விட்டர்ல இருக்காங்க, ஃபேஸ்புக்ல இருக்காங்க, இன்ஸ்டால இருக்காங்க. ஸோ எது மூலியமாகவும் வேணும், நாம் நம்மளுடைய என்ன வேணும் அப்படின்றத நாம வந்து வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப அருமையான டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அதன் மூலமாக நான் அவங்க வந்து சுஜாதா அவங்க வந்து அவங்களுடைய கம்போசிஷனை வந்து கொண்டு வரலாம் வெளியில. கொண்டு வரும்போது தென் அவங்களுடைய இன்னொரு அடுத்த முயற்சி என்னன்னா, என்னால முடியும்னு நினைச்சுட்டு ஒரு ரெண்டு இடத்துல ஃபெயிலியர் வந்தாலே ஐயோ எனக்கு இது மேலே வராது அப்படின்னு நினைக்காம பல படிகளை அவங்க பல கதவுகளை திறந்துட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த இதுல வந்து நீங்க அவங்களே இன்டர்வியூ பண்ண வேண்டியதா இருக்கும். அருமை. ஆமா ஆமா, அவசியம். அதாவது சுஜாதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னும் கூட நிறைய அந்த ஒரு பேசியாலஜின்றது போலவும் இந்த சில இது பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் அவங்களுக்கான அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி. இது போலதான் வந்து நிறைய இல்லத்தரசிகள் சார்பாக தான் அவங்க அந்த கேள்வி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நிறைய திறமைகள் இருக்கும், ஆனா அந்த திறமைகள் வந்து தனக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது தன்னை சார்ந்த அந்த கணவன் அல்லது சில குறுகிய வட்டத்தில் தெரியும். அதை வந்து அதை குடத்தில் இருக்கும் விளக்கை வந்து எப்படி குன்றில் போய் ஏற்றி வைப்பது, நீங்க அது போல வந்து பல பல நூறு மகளிர்களை வந்து மேம்படுத்தி வைக்கிறீர்கள். சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா? அதாவது உங்கள் உதாரணமாகவும் இருக்கலாம், இது போன்ற நீங்கள் பார்த்து நல்ல திறமை இருக்கு ஆனால் இதை பரிமளிக்க வைக்க முடியவில்லை, அது மாதிரி உங்களோட அதுக்கான பதில் சொல்லுங்க. அதாவது அவங்க வழி கொண்டு வந்ததா இல்ல கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுங்களா? அதாவது திறமை எனக்கு இருக்கு ஆனா வந்து அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். சோ அந்த திறமைகளை எப்படி கண்டுபிடிப்பது, அந்த திறமைகளை கண்டுபிடிச்சு அதை எப்படி தொடர்ந்து அதை ஒரு பரீட்சித்து பார்ப்பது, பரீட்சித்து பார்த்து அதுல வெற்றி பெறுவது எப்படி, அதுதான். அதாவது இரண்டு விஷயங்கள் இதுல. இப்ப நீங்க சொன்னீங்க நம்மளுடைய சுற்றத்தார்கள் நம்மள வந்து புகழறாங்க சில விஷயங்கள் நாம செய்யும் போது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இரண்டு இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு இல்லத்தரசியை வந்து ஒரு வீட்டுல இருக்கிறவங்களோ சுற்றி இருக்கிறவங்களோ வந்து நீ நல்லா செய்யற எந்த கிரியேட்டிவிட்டிவாகவும் இருக்கட்டும், அது சமையலாகட்டும் இல்லைன்னா ஒரு ஸ்டிச்சிங் ஆகட்டும், எந்த எதுவாக இருந்தாலும் சரி ஓகேங்களா, அவங்க சொல்லும் பொழுது அதை வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நாம வெளியில அதை வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அடுத்த நிமிஷமே அங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் வரணும். ஏன்னா வீட்டுல இருக்கும் போது நம்ம செய்யும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட நம்மளை ஊக்குவிப்பதற்காக எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அடுத்த முறை இதை இன்னும் ஒரு 10% பெட்டரா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நாம் அதை வந்து ஒரு தொழிலாக மாற்றும் பொழுது அந்த 70% என்பது நாம வந்து நம்ம மனதுக்குள்ள 170% நாம அதை வந்து எஃபர்ட் போட்டாதான், ஒரு கமிட்மெண்டோட நம்ம அதை செயல்படுத்தினால்தான் நம்மளால வந்து ஒரு 100% ஆவது ஒரு நிலையாக நாம நிற்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து சில பெண்களுக்கு இது ஒரு மிஸ்கைடிங் ஆகும் போறதுன்றதால இதை நான் ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட சொல்றேன். நாம வந்து இல்லத்திலையும் சுற்றி இருக்கணும் சந்தோஷப்படுத்துறதுனால நாம் அந்த ஒரு ஊக்குவித்தலோட நம்ம வெளியில வரும். ஆனா வெளியில வந்துட்டு அப்புறமா நாம வந்து ஒரு இல்லத்தரசியா நாம நடந்துக்க கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னோம்னா, ஒரு ஈவெண்ட் நாங்க பண்ணும் பொழுது அது வந்து 72 மணி நேரம் ஆச்சு, அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் செட் எல்லாம் பண்ணி அது ஒரு நாள் முழுக்க நடந்த ஒரு 4000 மக்கள் கூடிய ஒரு ஈவெண்ட் அது. ஸோ அதுக்காக வேண்டி 72 மணி நேரம் மொத்த டீமும் ஆல்மோஸ்ட் ஒரு 75 to 80 ஒரு 150 பேர் மேல அங்க வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒர்க் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா எதுக்காக நான் 72 மணி நேரமும் தூங்காமல் ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே ஒவ்வொரு டிவிஷனுமே நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய குழுவோடு சேர்ந்து நானும் இருக்கும்போது அங்கிருந்து அத்தனை பேருமே சொன்னாங்க, ஒரு லேடியா இது வரைக்கும் நாங்களும் எத்தனையோ பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனா அட்லீஸ்ட் போய் ஒரு 2 மணி நேரமாவது தூங்கிட்டு வருவாங்க, நீங்க எங்கேயுமே தூங்காம இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருந்து அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்புறம் போய் தூங்குறீங்க அப்படின்னா. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நாம வீட்லயும் ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் பண்ணலாம், நாம சின்னதா ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணிட்டு பண்ணலாம், நம்மளுடைய எண்ணம் வந்து எப்படி இருக்கணும்னா டாப் ஆஃப் தி வேர்ல்டா போகணும். அப்பொழுதுதான் நாம வந்து
தொடர்ந்து வெற்றிகளையும் தோல்விகளையும் சமமாக சந்திக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வருவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு 30% சக்சஸ் வந்ததுமே அதுக்கு மேல இருக்கிறதுக்கு தான் மூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன இருக்குன்னா, ஒரு ஆண் தோல்வி அடைந்தால் அவன் மறுபடியும் சரியா வந்துருவான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு பெண் தோல்வி அடைந்தால் போதும்மா வீட்டுக்கு வந்துருமா அப்படிப்பாங்க. இந்த மனப்பக்குவம் நம்முடைய சமுதாயத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையும் மீறி, இல்ல நான் ஒரு 10 ரூபாய் இழந்தேன் என்றால் அந்த 10 ரூபாய் நான் 100 ரூபாய் மாற்றக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நிலையில தான் ஒரு பெண் ஒரு தொழில் முனைவராக வரும்பொழுது வீட்டுக்கு வெளியே வந்ததுமே அந்த கம்போஸ்ட் கேரக்டருக்கு வந்துடும். மிக அருமை, மிக அருமையான சொல்றீங்க. அதாவது ஒரு ஒரு போர்க்குணம் நிறைந்த ஒரு வேறு ஒரு அவதாரம் எடுக்கணும், அதுக்கான ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை மட்டும் இல்லாம அதான் தொடர்ந்த ஒரு பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சியோடு இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சி தானா நடக்கும் அப்படின்றது போல பல பல கருத்துக்கள் சொல்றீங்க. நேயர்களே, நாம் இப்பொழுது ட்விலைட் சுமதி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் வந்து இந்த ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். பல பல அனுபவங்களை வந்து அவங்க கூட்டிட்டு இருக்காங்க இப்பொழுது. அதாவது அவர்கள் கடந்து வந்த அந்த பாதையாகட்டும், அதே போல வந்து ஒரு வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் அந்த விந்தை மனித தலை கொண்டார்னு சொன்னது போல, அது அவர்களை எல்லாமே வந்து வீட்டுக்கு வெளியில் காட்டி இதோ பாருங்கள் உங்களுக்கான பெரிய உலகம் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி பல பல இது சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளையும் கூட தொடர்ந்து வைக்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இது போல வந்து வீட்டுல இருந்து வர்றாங்க அந்த இது, சோ அதை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு இது சொல்ல ஞாபகம் வருது. என்னன்னா, ஊக்குவிப்பவரையும் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர் தேக்குவிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல வந்து அவங்க சரியான ஊக்கப்படுத்தும் பொழுது வந்து அது மிகப்பெரிய உண்மை. அதாவது இது வந்து 100க்கு 100 உண்மை. அந்த ஊக்குவிப்போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம், அது தந்தையாகவும் இருக்கலாம், மகனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், தோழராகவும் இருக்கலாம். இது வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பு இது, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ யார் ஊக்குவித்தால் அந்த அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ, அதாவது எல்லாரும் ஊக்குவிச்சா அது வந்து யாருக்குமே அது மனசுல பதியாது. ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும், அது பெண்ணாகட்டும் மகனாகட்டும், அவர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்போருடைய அந்த நம்பிக்கை இருக்கணும். அவங்க சொன்னா சரியா இருக்கும், நாம இதை செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே இட்ஸ் அ காம்பினேஷன். அந்த அளவுக்கு அது வந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி தேக்கு மரங்கள் நிறைய வரும். அருமை, அருமை, மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசும். அதாவது நீங்க இப்ப உங்களுடைய ஜேர்னி பத்தி பேசுறப்ப வந்து சொன்னீங்க இல்லையா, சோ என்னென்ன மாதிரியான அந்த ஒரு விருதுகள், ஏன்னா நீங்க வந்து இப்ப UK-ல வந்து ஒரு உயரிய விருது வந்து இந்த மாதிரி தமிழ் என்டர்பிரினர், உமன் என்டர்பிரினர் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு விருது வாங்கிருக்கீங்க. அதே போல வந்து இந்த தமிழக அரசுலையும் வந்து வாங்கிருக்கீங்க. இந்த விருதுகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு கதையை, வெற்றி கதை என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? எது வந்து உங்களை இந்த நிலைக்கு உயர்த்தியது? அதுக்கான உங்களோட அந்த ஒரு அந்த உங்களுடைய குணநலன்கள், அதை வந்து எப்படி நீங்க மாத்திக்கிட்டீங்க? உண்மை, இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா ஒரு இல்லத்தரசியா இருக்கும் போது ஓவர் சென்சிட்டிவிட்டி, அதாவது நாம வந்து எதுக்கெடுத்தாலும் நமக்கு வந்து அழுகையும் ஒரு கோபமும் அதெல்லாம் வரும். ஓகேங்களா, இது வந்து எல்லா இல்லத்தரசிகளுக்கும் இருக்கிற ஒரு குணம் இது. ஆனா நாம வந்து ஒரு தொழில் முனைவர் ஆயிட்டப்புறமா, அதாவது நாம் வேறு நம் தொழில் வேறு என்று பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நாம வரணும். இப்ப நாம வந்து இப்ப அவங்க கேட்டாங்க இந்த ஸ்பான்சர்ஷிப்ன்ட்டு. சோ இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப்காக போகும்போதே நோ அப்படின்ற ஒரு பதிலும் வரும் என்று எதிர்பார்த்தே உள்ளே போய், ஆனாலும் நம்மளை நம்முடைய கருத்தை நாம் அழகாக வெளிப்பாடு செய்து அந்த கருத்துக்கு வேண்டிய அந்த ஒரு பதிலையும் அது அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனையும் நாம கொண்டு வந்துக்கணும். ஆனா அது வரும்போது அது இல்லை என்றாலும் அதே எப்படி நாம உள்ள நுழைஞ்சோமோ அதே மனதோட வெளியில வரணும். இது ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து தொழில் முனைவோருக்கு எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு குணம் இது. இது இந்த குணம் இருந்ததுன்னா யுவர், அதாவது நாம வந்து ஒரு நோ அப்படின்றத வாங்குறத வந்து ஒரு பெருசா ஓ எனக்கு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துறாங்க அதெல்லாம் கிடையாது. நம்முடைய கருத்தும் அவங்களுடைய நேரமும் ஒன்றாக இறைந்தால் அவங்களுக்கு அது தேவைப்படுகிறது அப்படின்றத கண்டிப்பாக நடக்கும். இந்த மனப்பக்குவத்துக்கு நாம மாறணும், நிறைய மாற்றங்கள் நம்ம குணத்துல மாறணும். ரெண்டாவது வந்து ஒரு பெண் வந்து அழகு மட்டும் தான் அப்படின்றது கிடையாது வெளிப்பாடு. தன்னுடைய டிக்னிட்டி, அதாவது தன்னுடைய அறிவையும் தன்னம்பிக்கையும் முன்னிறுத்தி எந்த வியாபாரத்தையும் செய்தாலும்
அங்க வந்து கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அடுத்தது வந்து நாம் ஒரு ஒரு தொழில் முனைவராக போகும்போது நாம் எதற்காக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து நம்மளுடைய மெசேஜ கரெக்டா கன்வே பண்ணோம் என்றால் நமக்கு வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைத்து நம்மளுடைய தொழிலும் நல்லா வளர்ச்சி ஆகும். அருமை அருமை, தொடர்ந்து பேசுவோம். இது வந்து அந்த தயக்கங்களை உடைத்து அந்த மாதிரி வருது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்பொழுது அமெரிக்காவில் எடுத்துக்கொள்வோம் ஒரு உதாரணத்துக்கு. நிறைய பேர் வரு அதாவது அவர்களுக்கு வந்து அல்லது உலக அளவில் கூட சொல்லலாம், இது வந்து ஒரு ஒரு உமனா இருக்கிற ஒரு சேலஞ்ச். குழந்தைகளை வந்து வளர்த்தெடுக்கணும், அவங்களுக்கான முழு நேரம் கொடுக்கணும், என்னென்ன திறமைகள் அலுவலகம் சார்ந்த திறமைகளோ உங்களுக்கு வெளி இருந்தாலும் கூட உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து அதுக்கான நேரம் வந்து உங்களோட நேரம் முழு நேரம் எடுக்கப்பட்டு விடுகிறது. கணவரை பார்த்துக்கணும், அல்ல மற்ற உறவினர்களை பார்க்கணும், அது இல்லாம மற்ற வேலைகள் பார்க்கணும், குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். இது போல வந்து சில பேருக்கு வந்து அந்த ஒரு இடைத்தடை அப்படின்னு சொல்றது போல வந்து ஒரு பிரேக், அந்த பிரேக்கை தாண்டி மறுபடியும் வரும் பொழுது அவர்கள் அதுவும் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு இது தேவைப்படுது, பலம் தேவைப்படுது. அது வந்து என்னென்ன மாதிரி வேலைகள் வந்து இவங்க வரலாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுடைய அனுபவத்திலும் சொல்ல முடியுமா இது போன்ற இல்லத்தரசிகளுக்கான வெளியில உள்ள வாய்ப்புகள் என்ன தொழில் துவங்குவது? அதாவது இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த குடும்பத்துக்காக தன்னுடைய கரியரை விட்டுட்டு திருப்பி உள்ள போயிட்டு குடும்பத்தை எல்லாம் வந்து ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு திருப்பி வேலைக்கு வர்றதோ தொழில் முனைவோர் செய்வதற்கோ அப்படின்ற பெண்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நீங்க உள்ள குடும்பத்தோடு இருந்து உங்களுடைய வெளி உலக வாழ்க்கையை வந்து குடும்பத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு நேரத்துல அதை வந்து உங்களுடைய ஆர்என்டியா போட்டுக்கணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டைமா நீங்க அதை வந்து மாத்திக்கிட்டீங்கன்னா, நீங்க என்னதான் குடும்பத்தோட இருந்தீங்கன்னா கூட அந்த சமயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல அப்படின்றத நாம ஒரு ஆராய்ச்சியுடைய டைமா நாம எடுத்துக்கிட்டு அங்க நமக்கு என்ன வரும், நம்மளுடைய தொழிலுக்கு நமக்கு என்ன பிளஸ் இருக்கு, நாம் குடும்பத்துக்கூட சேர்ந்து செய்யும் போது எந்த தொழில் நமக்கு நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பீரியட்ல அழகா அனலைஸ் பண்ணி செதுக்கிக்கலாம் நம்மள. அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்கு, வெளியில வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட குணங்களை மாத்திக்கணும்ன்றதுக்கு நாம உள்ள இருக்கிற அந்த குடும்பத்துக்காக சேர்ந்து கொண்டிருக்க அந்த டைம்லயே நம்மள மாத்திக்கலாம், சின்ன சின்னதா நம்மள வந்து வடிவமைச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன தொழில் செய்யணும்ன்றதுக்கு வந்து ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் நம்ம போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுல இருந்து நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எது நமக்கு வரும், எது நமக்கு வராது, எது நமக்கு வந்து பேஷன், எது நமக்கு வந்து பிடிச்சிருக்கிறது அப்படின்றதையும் நாம வந்து ஆராய்ச்சி செய்யலாம். அந்த காலத்தை நாம் குடும்பத்துக்காக அப்படின்னா கூட அதுல இருந்து ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நமக்காக நாம செலவழித்து நாம் அதுக்கப்புறமா நாம எங்க போறோம் அப்படின்றதுக்கு நம்மளை வந்து செதுக்கிக்கலாம். நம்ம நிறைய டைம் நிறைய இருக்கு நமக்கு அதுக்கு, அதாவது when you come back அந்த திருப்பி வரும்பொழுது ஃபீல்டு ஒர்க்குக்கு தான் நீங்க வந்து உள்ள வரீங்களே தவிர நாட் ஃபார் தி பிளானிங். அதாவது எல்லாமே நான் புதுசா கத்துக்கணும் அப்படின்றத விட எல்லாத்தையுமே நாம வந்து தியரட்டிக்கலாவும் சரி சின்ன சின்ன வேலைகள் செய்து சிலதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்து ஓகே இது நமக்கு வரல இன்னும் நம்மளை மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு சில கிளாஸஸ்க்கு போயிட்டு சில ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ஐ திங்க் திரும்பி வருகிற தொழில் முனைவோருக்கு இருக்கிற ஒரு அசாத்திய பலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதை ரொம்ப அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். They will compare with a very big force. அருமை அருமை, அதாவது அந்த சாம்பியன்ஸ் ஆர் மேட் ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்றது போல எல்லாமே, அதாவது நம்ம வெற்றி பெற்ற அந்த ஒரு களத்தில் தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம், அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குன்றது. அது வந்து ஒரு ஓய்வெடுக்கும் நேரம் அல்ல, அது வந்து ஆர்என்டி பண்ற நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பஞ்ச். இப்ப வந்து இல்லத்தரசிகள் வெளில வரப்போ வந்து சில பயிற்சிகள் எடுக்கணும் சொன்னாங்க இல்லையா, என்னென்ன மாதிரி பயிற்சிகள் வந்து அவங்க எடுக்கலாம்? இப்ப வந்து ஒரு பத்தாண்டு ஆயிடுச்சு வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க, ஆனா அதுக்குள்ள நிறைய டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும், மத்த ஃபீல்டு சேஞ்ச் ஆயிருக்கும், இது போன்ற உள்ளவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் அவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நாங்க வந்து இதை வந்து ஒரு 10-12 வருடமாக இதை நான் செஞ்சுட்டு வரோம். அதுல பாத்தீங்கன்னா நாங்க செய்யறது எப்படின்னு கேட்டீங்கன்னா மோர் ஆஃப் பிராக்டிக்கல் ட்ரைனிங் தான் எங்க கிட்ட இருக்கு, ஓகேங்களா. அதாவது ஆரம்பிக்கும் போதே நான் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா அவங்க வருவாங்க கேட்பாங்க, அதோட வீட்டுக்கு போனதுமே வீட்டு சூழ்நிலைக்கு மாறிடுவாங்க. இதுதான்
நிறைய ஒர்க் ஷாப்ஸ்னுடைய, அதாவது அது வந்து அவங்க வந்து பணம் கொடுத்து போய் சேர்ந்து அதுல வந்து என்ன வாட் இஸ் த டேக் பேக்னு கேட்டீங்கன்னா அந்த மொமெண்ட்ரி இன்ஸ்பிரேஷன் தானே தவிர, நாங்கள் எங்க டிஃபர் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கண்டினியூஸ் இன்ஸ்பிரேஷன்ல தான் நாங்க ஹேண்ட் ஹோல்டிங் வித் தெம் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி பண்ணும் பொழுதுதான் அவங்களால வந்து அதை வந்து ஒரு முழுமையாக செய்ய முடியும். ஸோ அந்த அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் வைக்கணும் நிறைய ஆக்டிவிட்டிஸ், அதாவது நெருப்பு சுடும் அப்படின்றது சொல்லி கொடுப்பதை விட ஒரு வார்டு வந்து பக்கத்துல எடுத்துட்டு போய் அந்த அனலையாவது பார்க்க வைக்கணும். ஸோ நாம வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க் அவ்வளவுதான் நம்ம செய்யணுமே தவிர, ஏன்னா நான் இதை அனுபவபூர்வமாக பார்த்தது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு வந்து உட்கார்ந்த பெண்மணிகள் இன்னைக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்குற அளவுக்கு அவங்களுடைய தொழில் எல்லாமே மேம்படுத்திட்டு இருக்காங்க கூட்டமைப்பா. ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்பார்க் தான், அந்த ஸ்பார்க் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரமாக எடுத்துக்கொண்டு நாம வந்து வழிகாட்டுதல முழுமையாக, அதாவது நாம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு அதாவது எஸ்பெஷலி ஃபார் பெண்களுக்கு நாம செய்யும் போது ஒரு குடும்பத்துக்கு நாம செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களே, மனதை நாம் முழு மனதோடு நாம் அங்க செய்யும் போது அந்த ரெசிப்ரிகேஷனும் முழு மனதோட நமக்கு வரும். அப்ப வரும்போது அவங்க நிறைய சாதிப்பாங்க, அதை சாதிக்கிறத பார்த்துட்டு நம்ம பெருமைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பல சாதனையாளர்களை உருவாக்க முடியும். யூ ஹாவ் டு கிவ் தம் ஆக்டிவிட்டிஸ் பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவங்களை அதை செய்ய முடியும் செய்ய வச்சு பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஹேண்ட் ஹோல்டிங். அருமை அருமை. அதாவது ஒண்ணு வந்து அந்த ஒரு இது சார்ந்த சில பயிற்சிகள் எடுக்கிறது, அந்த பயிற்சிகளுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறது, தயார்படுத்திக்கிறதுக்கு அப்புறம் வந்து நேரடியா இறங்கி களத்துல குதிச்சு பண்ணிட்டு இருக்கிறது, தன்னை செலுத்திக்கிறது. சோ இதுல வந்து இப்போ இந்த பயிற்சிகள் அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து பெண்கள் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து நேரடி சவால்கள் இருக்கும். ஆரம்பத்துல வந்து பல தயக்கங்கள் இருக்கும், அதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு வந்து மெர்ச்சன்டைஸ் பண்றாங்க, இல்ல வந்து ஒரு ஒரு குக்கிங் இது பண்றாங்க, இல்ல வந்து இப்போ சுஜாதா அவர்கள் போல வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ஆன ஒரு ஃபீல்டுல வந்து இறங்குறாங்க ஐடில இருந்து வேற. ஸோ அவங்க வந்து ஆரம்பத்துல ஏற்படும் சின்ன சின்ன தோல்விகள்ல இருந்து அவர்கள் எப்படி அவங்க அந்த தோல்விகளை எப்படி பார்க்கணும், அந்த தோல்விகள் இருந்து என்ன மாதிரி கத்துக்கணும் அப்படிங்கறத உங்களோட அனுபவத்துல இருந்து கூட சொல்ல முடியும். இப்ப தோல்விகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோருக்கு அவர் வந்து மில்லியன்ஸ் அண்ட் க்ரோஸ் இருந்தாலும் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு தொழில் முனைவோருக்கு எப்பவுமே இருக்கு. இது ஆரம்ப காலம் சாரி அந்த தயார் நிலையில இருக்கணும் அப்படின்றீங்க. ஏன்னா ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம், அது என்னைக்குமே வெற்றியோ என்னைக்குமே தோல்வியோ கிடையாது நமக்கு. அப்படி இருக்கும்போது ஆரம்ப கால தோல்வி என்பதும் இன்ஃபேக்ட் ஆரம்ப கால தோல்வியை நாம ஈஸியா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா கோடி மக்கள்ல நாம ஒருத்தரா இருந்து நாம ஆரம்பிக்கும் போது நம்முடைய தோல்வியை பார்ப்பது ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. ஆனா நீ அந்த கோடியிலிருந்து ஒரு ஒரு 1000 பேருக்கு நடுவுல ஒரு தொழிலதிபரா வந்துட்ட அப்புறமா ஒரு தோல்வி அடைஞ்சேன்னா உன்னை 1000 கண்கள் கவனிக்கும். அப்ப அங்கதான் நாம இன்னும் நாம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனாலும் சின்ன அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு 8 குழந்தையோ 1 குழந்தையோ நாம வந்து நடக்கும்போது கீழே விழும்போது அது பெரிய அடியாக விழாது, திரும்பி எழுந்து கொள்ள வேண்டிய ஒரு முயற்சியா தான் அது இருக்கும். ஏன்னா நடக்கணும் என்பதுதான் உள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை, நான் தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்றதுதான் என் உள்ள இருக்கும் ஒரு 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 நெருப்பு. அந்த நெருப்பை அந்த தீயை நான் வந்து அதை சரியாக வெளியே கொண்டு வந்தேன்னா நான் தொழில் முனைவராவன். அந்த ஆசைக்கு தீனி போடுவது போல நான் எத்தனை முறை விழுந்தாலும் நான் மேலே ஏறி விழுந்து விடுறேன். ஆனா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்ட அப்புறமா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் வந்து ஃபெயிலியர் எத்தனை முறை வேணாலும் எந்த காலகட்டத்திலும் யாருக்கு வேணாலும் வரலாம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்போதுதான் நாம் இன்னும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர் இருந்து ஒரு 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 மனப்பக்குவம் என்பது ஒரு நிலையான மனப்பக்குவமா இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த விதமான ஒரு ஃபெயிலியரையும் நாம ஃபெயிலியர்னு நினைக்காம விழுந்துட்டோம் விழுந்துக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம நம்மளுடைய முயற்சிகளை கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருப்போம். அருமை அருமை, ரொம்ப பதில். நிறைய நேர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு இறுதி கேள்வியோட வந்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாமா அப்படின்ட்டு, கண்டிப்பா உங்களுக்காக வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தாது அப்படின்றது போல வந்து நிறைய நிறைய ஒரு ஒரு இதுவே வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ்ன்ற மாதிரி இருக்கு. அது என்னென்ன மாதிரியான ஒரு தயார் நிலைகள் வந்து பெண்களுக்கு தேவை,
அதுவும் இல்லத்தரசிகள் வந்து வெளில வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கறத தான் நிறைய பேசுறோம். உங்களுடைய ஒரு அட்வைசஸ் அப்படின்னா வந்து ஒரு டாப் த்ரீ ஆர் ஃபைவ் அட்வைசஸ் இந்த மாதிரி ஒரு பெண்கள் வர்றவங்க இது போன்ற வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க வெளில வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பதில்கள் என்னவா இருக்கும், என்னென்ன மாதிரி உங்களோட அட்வைஸ்? அட்வைஸ் அப்படின்றத விட இதுதான் செய்து ஆகணும். ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோல்வியையும் வெற்றியையும் சமமாக நினைக்கணும். So what you need is dedication, discipline, determination and நான் வந்து பர்சனலா நினைக்கிறேன்னா prayers and patience. இது ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தொழிலதிபருக்கு. இன்னைக்கு சேர்ந்ததுமே நாளைக்கு நான் இன்னொருத்தர் போல ஆகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. முக்கியமாக பெண்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு திறமையை வந்து மேம்படுத்திக்கணுமே தவிர மற்ற பெண்களிடம் இருக்கும் திறமையை மட்டும் பார்க்க கூடாது. கம்பேர் பண்ண கூடாது. ஆமா, ஏன்னா அது கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நமக்கு மேலேயே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். சோ அந்த தாழ்வு மனப்பான்மை வராத அளவுக்கு நாம நாமவே இருந்து நமக்கு என்ன வேணும். ஏன்னா இன்னொன்னு நான் எப்பவுமே பிலீவ் பண்றது கடவுளுடைய கணக்குல ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சின்ன ஒரு அங்கீகாரமும் ஒரு சின்ன ஒரு இடமும் இருக்கிறது. அந்த இடத்தை நான் திறம்பட செய்தாலே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும் கடைசி வரைக்கும். அந்த அருமையான வாழ்க்கைக்கு தான் நான் என்னுடைய பதிவுகளை பண்ண வேண்டுமே தவிர மற்றவர்களையோ அவர்களை போல் நான் ஆக வேண்டும் என்றோ அதெல்லாம் வந்து நினைக்கிறது என்பது ஒரு தொழில் முனைவோருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அனாலிசிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபாலோயிங் இன் ப்ரே, அதாவது ஆராய்ச்சி செய்து மத்தவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு நாலேஜ். ஆனால் அதுலயே மூழ்கிட்டோம்னா நாம முன்னேற முடியாது. அதாவது அது வந்து நம்மை வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர வந்து அது வந்து நம்மளை வீழ்த்திட கூடாது அப்படிங்கிற. ஆமா ஆமா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பொட்டன்சியல் இருக்கு, அதை டேப் பண்றதுக்கு தான் நாம வந்து நம்மளுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டுமே தவிர நாம வந்து மற்றவங்களை பற்றி யோசித்துக் கொண்டு நம்மளுடைய காலத்தை கழிக்க கூடாது. அதனால கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அது பணத்துக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் டெலிவரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சில பேர் வந்து அந்த பணத்தையும் கமிட்மெண்ட்டையும் டெலிவரியும் மிக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்னு இழந்துருக்காங்க, அப்படி கிடையாது. ஒன்ஸ் யூ கமிட் சம்படி அதை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். அருமை அருமை, ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பல பல பயனுள்ள தகவல்களை வந்து நீங்கள் நேர்களோட வந்து பயந்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நிறைவு. நமக்காக வந்து சுஜாதா அவர்கள் இன்னும் ஒரு கேள்வி வச்சிருக்கிறது என்னன்னா, நீங்களோ அல்லது உங்களுடைய நிறுவனமோ வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறீங்களா, அது போல வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. யூடியூப்ல நிறைய இருக்கு, பட் ஃபேஸ்புக்ல என்னோட கனெக்ட் பண்ணலாம். நீங்க மெசஞ்சர்ல சுமதி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு இருக்கும், கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுல நீங்க வந்தீங்கன்னா வில் பி ஏபிள் டு உங்களுக்கு பதில்கள் அதுல இருந்து கொடுக்குறோம். மேபி இனிமேல வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு வரலாம். நல்லது, பாருங்க சுஜாதா கிருஷ்ணன் வந்து இன்னொரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அல்லது அந்த கேள்வியில இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சுமதியாவும் பாத்தீங்க. இல்ல, நிறைய பேர் வந்து பல இடங்கள்ல கூப்பிடுறாங்க, போறோம், பர்சனலா ஹேண்டில் பண்றோம். அவங்க கேட்கற அந்த சோசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வேற விஷயம். அது வந்து இப்ப நாங்க வந்து ஆன்லைன்ல இருந்தாலும் கூட அதற்கு என்னுடைய நேரம் அதிகமாக செலவாகும் என்பதனால் அதை நாங்க வந்து கொஞ்சம் பிளானிங்லயே நாங்க இருந்திருக்கோமே தவிர அதை நாங்க வந்து செயல்முறைக்கு கொண்டு வரல. பட் யூடியூப்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா சுமதி ஸ்ரீனிவாசன் போட்டீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நான் வந்து பேசியிருக்கேன். அதுல இருந்து நீங்க வந்து பல விஷயங்களை நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது தவிர வந்து ஃபேஸ்புக்ல கனெக்ட் பண்ணலாம், மெசஞ்சர்ஸ்ல வரலாம். நல்லது நல்லது, மகிழ்ச்சி. நேயர்களே, இது வந்து சுஜாதா கிருஷ்ணமூர்த்திக்கு மட்டுமான பதில் அல்ல, உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்மொழிகளுக்குமான கூட இவர்களுடைய பல்வேறு பேட்டிகளும் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் வந்து நேரடியாக வந்து அந்த யூடியூப் தளத்தில் இருக்கிறது, நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய நிகழ்வுகளிலும் கூட இன்னும் அடுத்தடுத்த எதிர்கால நிகழ்வுகளிலும் கூட சுமதி அவர்கள் வருவார்கள் அந்த நம்பிக்கையும் இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அதாவது இன்றைய ஒரு நிகழ்ச்சியை வந்து ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்ச்சியாகவும் பார்க்குறோம். குறிப்பாக வந்து இந்த மாதிரி எங்களோட மீடியாவில் தமிழ்கா டிவிலையும் மூலமாக வந்து நாங்கள் இந்த ஒரு பெண் தொழில் முனைவர்களை வந்து உருவாக்குவது வந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் என்னது ஒன் ஆஃப் த கீ ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு விதையாகவும் கூட உங்களுடைய இந்த ஒரு உரையாடல் இணைய உரையாடல் இருந்தது. தொடர்ந்து இருப்போம் நேயர்களே. அதாவது பெண்ணே பெண்ணே பெருஞ்சூர் இணை, கண்ணே மணிய காந்தல் மெல் மலரே, மெல்லினம் வல்லினம் நீ, இடையினம் தனியினம் நீ, அதாவது நல்ல ஒரு மேகம் போல் மின்னல் போல்
புலியின் சீரல் போல் இருக்கணும் அந்த ஒரு பெண்கள் அப்படிங்கிறது போல வந்து பல்வேறு இது ஒரு அழகியல மட்டும் பார்க்காதீர்கள், உங்களுடைய அந்த ஒரு திறமைகளை பாருங்கள் என்று போல பல்வேறு கருத்துக்களை வந்து நம்முடைய சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த ஊக்க சக்தியோடு அவசியம் நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொரு பெண்மணிகளும் கூட அடுத்த நிலைக்காக உங்களை உயர்த்தி கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையுடன் வந்து நீங்கள் கலந்து கொண்டதற்கு மிகுந்த நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி தமரிக்கா டிவி அவர்களுக்கு, ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க அமெரிக்காவிலிருந்து முதல் முறையாக இந்தியாவிலிருந்து எடுத்த ஒரு பெண்மணியாக நான் இருக்கிறேன் என்பதில் பெருமைப்படுகிறேன். அண்ட் தொழில் முனைவோர் பெண்கள் எங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஊக்குவிக்கல் வேணும் அப்படின்னாலும் சரி, அதை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுடன் நான் இணைகிறேன். எந்த சமயத்திலும் நீங்கள் வந்து எங்களுடைய ஒத்துழைப்பை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி 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 நேயர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன் பெரியசாமி ஃப்ரம் எனர்ஜைல் ஸ்டார்ட் அப் எனர்ஜைலிஸ். மிக்க நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இன்னும் ஒரு சிறப்பான விருந்தினருடன் உங்களை சந்திக்கிறோம்.